எவ்ரிவான் வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. பட் எல்லாருடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் சாரி இன்றைக்கி வீடியோ இருக்காது அப்படின்னு அனுப்பியிருந்த போது நிறைய பேர் ரொம்ப நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் எழுதியிருந்தீங்க. இன்னும் யாருக்கும் அதுக்கும் நான் லைக் கூட போடலை. ஸோ கொஞ்சம் டியூ டு ஃபியூ ரீசன்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் ஆக்டிவாக போன வாரம் இல்லை. ஸோ எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னிலேருந்து பேக் டு ஃபார்ம், ஸோ பேக் டு ரொட்டீன். ஸோ வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக ஒழுங்காக வந்துடும். ஆக்சுவலாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. போன வாரம் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தது. மற்ற எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். பட் ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் நவ். அதனால் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெகுலர் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். இன்றைக்கி ரெண்டு முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று வந்து சாம்பார் பவுடர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் அரைக்கிறது. வீட்டிலே தான் நான் சாம்பார் பவுடர் அரைச்சிருவேன். ஒரு ஒன் இயராக நானே தான் அரைச்சிட்ருக்கேன். பிகாஸ் கடையில் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஓன் மெஷர்மெண்ட்டில் தான் செய்வேன். ஸோ அதனால் இன்றைக்கி முக்கியமாக சாம்பார் பவுடர் அரைக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெயினை வந்து ஆப்டிஷியன் கிட்டே கூப்பிட்டு போகணும். ஸோ அதுதான் இன்றைக்கி ரெண்டு வந்து இருக்கிற முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் ஆப்டிஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே க்ராசரிஸ் வாங்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பிளான். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் எனக்கு செய்ய போகிறேன். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி எல்லாருமே பசியில் இருக்காங்க. எனக்கு ஜெயின் தான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ண போகிறா ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. ஸோ செய்ய ஆரம்பிச்சிருவோம். Wow, good job, Jean. See, if you do a little time. It's good job, Spot. Yeah, it's great, but no eggshell. Eggshell, you can't do it. Wait, you can use this. Another. You can use the shell itself to take it if there's any dust. It's not a dust. It's egg itself. ஸோ டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த எக்ஷெல்ல யூஸ் பண்ணிக்கலாம் கை வைக்காம. ஓகே, யூ கான் மிக்ஸ் லைக் தட். ஐ ஷட் யூஸ் இட் லைக் திஸ். குட் ஜாப். ஹவ் டிட் ஐ டு தட்? ஸோ ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சீஸ் ஆம்லெட் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஆல்ரெடி வெங்காயமும் பச்சை கலர் குடமிளகாவும் ஆக்சுவலாக நல்லா வதக்கி இதில் போட்டிருக்கேன். ஸோ ஜெயின் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. ஸோ எக்ஸை வந்து போட்டாச்சு பேனில். ஸ்லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே தீயாது. மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். ஸோ சீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம திருப்பி போட முடியாது. அதனால் வந்து ஸ்லோ ஹீட்லேயே வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மேலேயும் கீழேயும் குக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பேன்லேருந்து எடுத்துட்டோன்னா ரொம்ப சிம்பிளான சீஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி தனி ரெசிபி போட்டிருக்கேன், வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் இப்போது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. மதியானம் லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் அரைக்கணும். அதனால் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ் தான் ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய கை அளவு மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவேன். மிளகா தனியாக நான் போட மாட்டேன். பவுடராக தான் சாம்பாரில் வந்து நான் சேர்த்துப்பேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என் சாம்பார் பவுடர் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாக மிளகா தனியாக எல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. ஸோ ஹை ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸ்லோ ஹீட்டில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். வாசனை வர வரைக்கும் அதிகமான சூட்டில் வறுத்தாலே போதும். ஸோ நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நல்ல ஸ்மூத் பவுடரை நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் இப்படி விரித்து வச்சு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் ஆறிடும். நல்லா பவுடர் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ லஞ்சுக்கு டேம்ரன் ரைஸ் புளி சாதம் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி புளி சாதம் தான் வச்சுருந்தேன். அதோடய பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வித் பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
சோ வந்து பொட்டேட்டோக்கு pan வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் பவுடரும் சூப்பரா அரைச்சு வச்சிட்டேன் நல்ல ஃபைன் பவுடர் ஆயிருச்சு கலர் ஏன் இப்படி டிஃபரண்டா இருக்கு பாத்தீங்கன்னா நான் மிளகாய் தனியா சேக்கல அது தவிர மத்த எல்லா வந்து பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் சோ இத அரைச்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா எண்ணெயில கடுகு உளுந்து காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சு இருக்கேன் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு சோ இது நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம வந்து வேக வச்சிட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு செஞ்சீங்கன்னா பெருங்காயம் பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது கேஸ்ட்ரிக்கா இருக்காது சோ கொஞ்சமா பெருங்காயமும் போட்டு நல்லா வந்து இத மிக்ஸ் பண்ணிப்போம் சோ நல்லா வாசனையாவும் இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து தனியா மிளகாய் அதுக்கப்புறம் டியூமரிக் பவுடர் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கு அதோட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு நல்லா ஒரு ஸ்லோ ஹீட்லேயே ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் நான் சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாரில் சேர்த்து போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கெடாமல் 6-7 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் நல்ல ஒரு டைட்டான ஒரு கிளாஸ் ஜார்லேயோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த சைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குது ஸோ இதுதான் சிம்பிளான லஞ்சு பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் டாம்பரண்ட் ரைஸ் ஸோ இப்போ ஆப்டேஷன் போயிட்டு வந்துட்டு நான் என்னெல்லாம் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ இந்தியன் ஸ்டோருக்கு போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன் ஸோ என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் புதினா சோயா அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸு வெல்லம் மண்டை வெல்லம் கிடச்சிது மண்டை வெல்லம் அப்புறம் சும்மா இது வந்து ஸ்நாக் மாதிரி அந்த கரசேவு மாதிரி அதுக்கப்புறம் பன்னீர் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமோ சில்லி பவுடரு ட்ரைட் கறி லீவ்ஸு அதுக்கப்புறம் ஊர்கா அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன கரம் மசாலா அதுக்கப்புறம் பொரி உருண்டை ஆசையாக இருந்தது ஆனால் அங்கேயே பிரித்து வழியிலே சாப்பிட்டாச்சு ஸோ பொரி உருண்டை வாங்கணும் அதுக்கப்புறம் இது வந்து இந்த இது சோயா மாதிரி இருக்கும்ல அது சுண்டல் அப்புறம் கருவாடு அப்பளம் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஸோ அவ்வளோதான் கைஸ் நிற்கிற டே வந்து கொஞ்சம் எனக்கு டைட்டாக தான் போச்சு ஆப்டேஷன் கிட்ட என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல அதனால் நான் எடுக்கலை ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை வெனஸ்டே பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பி சேஃப் அண்ட் பாய் காய்ஸ்